அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சியில் ஆஸ்துமாவினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இயற்கை முகத்தில் உள்ள எளிய தீர்வுகளை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். அதற்கு முன், இதுவரை ஜீரஸ் கிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஏனென்றால் இது போன்ற பல பயனுள்ள மருத்துவ குறிப்புள்ள வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்த்து பயன்பெறலாம். பொதுவாக சுவாச பிரச்சனை தான் ஆஸ்துமா. பெரும்பாலும் இதன் தொடக்கம் அலர்ஜி தான். நுரையீரல் நோய்களும் சுவாச தடைகளை உண்டாக்குகின்றன. சுவாசக்குழாய் சுருங்குதல், நுரையீரல் வீங்குதல் போன்ற காரணங்களால் இது உண்டாகிறது. இதனை சாதாரண மூச்சு திணறல் தானே என்று கண்டுகொள்ளாமல் விட்டால் நுரையீரல் புற்றுநோய்க்கு வழிவகுத்துவிடும். இப்போது ஆஸ்துமாவினால் ஏற்படும் பிரச்சனைக்கு எவ்வாறு இயற்கை மருத்துவத்தில் தீர்வுகளை காணலாம் என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். கோரைக்கிழங்கு மற்றும் சுக்கு, கடுக்காய் தோல் ஆகியவற்றை சம அளவு எடுத்து பின் இதனை பொடி செய்து கொள்ள வேண்டும். அதனுடன் சிறிது வெல்லம் கலந்து இதனை இருவேளை சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் சரியாகும். சீந்தில் கொடி, ஆடதொட இலை, கண்டங்கத்திரி இலை இவற்றை சம அளவு எடுத்து அரைத்து அதனுடன் சிறிது நெய் சேர்த்து பின் இதனை நன்றாக காய்ச்சி தினசரி இருவேளை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் சரியாகும். லவங்கம், ஜாதிக்காய், திப்பிலி, மிளகு, தாண்டிக்காய் மற்றும் சுக்கு இவைகளை அனைத்தையும் சேர்த்து தூள் செய்து சம அளவு சர்க்கரை சேர்த்து இந்த கலவையை அரை ஸ்பூன் காலை மாலை சாப்பிடலாம். இஞ்சிச்சாறு, மாதுளம் பூச்சாறு மற்றும் தேன் இவைகளை சம அளவு கலந்து பின் இதனை 30 மில்லி அளவு இருவேளை சாப்பிடலாம். ஆடதொட இலை சாறுடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இந்த கலவையை காலை மாலை என இருவேளை சாப்பிட்டால் பிரச்சனைகள் சரியாகும். மூக்கிரட்டை வேர் அரை கைப்பிடி எடுத்து பின் அதனை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு அதனுடன் தண்ணீர் சேர்த்து வற்ற காய்ச்சி இருவேளை சாப்பிடலாம். சிற்றத்தை, ஓமம், அக்ரஹாரம் இவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து பின் இந்த பொடியை அரை ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து சாப்பிடலாம். துளசி, தும்பை இலை இவைகளை சம அளவு எடுத்து பொடி செய்து அதில் அரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடலாம். குறிப்பாக தவிர்க்க வேண்டியவை: அலர்ஜிக்கான காரணத்தை கண்டறிந்து தவிர்ப்பதுடன் உடனடியாக சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புகைப்பிடிக்கும் பழக்கத்தால் நுரையீரலில் பாதிப்பின் காரணமாக ஆஸ்துமா உண்டாக வாய்ப்புள்ளது. கிரீம் பிஸ்கட், குளிர்பானங்கள், கலர் சேர்க்கப்பட்ட உணவுகள், வாழைப்பழம், திராட்சை, எலுமிச்சை, ஐஸ்கிரீம், கத்திரிக்காய், அதிக குளிர், பனி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவை இதற்கு காரணம். மீண்டும் மற்றொரு குறிப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.